உண்மையிலேயே சணல் போ காணல்வியிலே என்னுடைய செயலாளராக சென்ற அசாத் மௌலானா அவர்கள் தஞ்சம் கோருவதற்காக அவர் சொல்லியிருக்கிற அனைத்து விதமான குற்றச்சாட்டையும் நான் மறுக்கிறேன். இது மிகப்பெரிய ஒரு பழியாக என் மீது விழுவதற்கான வாய்ப்பை அவர் உருவாக்கியிருக்கிறார். நானும் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். நீங்கள் தெளிவான ஒரு விசாரணையை நடத்துங்கள். நான் நிச்சயமாக அந்த விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று. அதேபோன்று உங்களுக்கு தெரியும், இந்த சணல் போல் நிறுவனம் என்பது என்ன? இது பிரித்தானியாவை மையமாக கொண்டு இயங்கினாலும் கூட, இதை யாரால் நடத்தப்படுது? ஒரு வெள்ளைக்காரர் அதுக்கு உரிமையாக கோரினாலும் வெள்ளைக்காரர்களுக்கும் நிதி தேவை. அவர்களுக்கு நிதி வழங்குகிற நிறுவனங்கள் என்ன? எங்கள் முன்னர் இங்கு பல காலத்துக்கு சொல்லப்படுது, இலங்கையில் இருக்கிற பிரதானமான ஊடகமும் அதற்கு பங்குதாரர்களாக அவருக்கு துணை செய்கிறார்கள். ஆணைக்குழு, ஜனாதிபதி அவர்கள் நியமிக்கப்பட்ட ஆணைக்குழுவுக்கு 2020 அக்டோபர் 8 நான் ஆணைக்குழுவிலே 2 வந்து என்னுடைய வாக்குமூலங்களை அளித்தேன். என்ன அடிப்படையில் என்று சொன்னால், நான் சிறைச்சாலையில் இருந்தேன். அங்கு நான் போன பின்னர் கற்றுக்கொண்ட விடயங்கள் என்ன? சிறைச்சாலையில் வந்து என்னோடு பழகிய கடும்போக்கு பிரிவினருடைய கருத்துக்கள் என்ன? குண்டு வெடித்ததன் பின்னர் அவர்கள் வந்து எங்களோடு பேசிய விடயங்கள் என்ன? அது எப்படியெல்லாம் திட்டமிடப்பட்டு கிராமங்களிலே உட்புகுத்தப்பட்டது என்கிற பல விஷயங்களை ஆணைக்குழுவிலேயே நான் சொன்னேன். சஹரான் அவர்கள் குண்டு வெடிப்பதற்கு முன்னர் பல இடங்களிலே பயிற்சி முகாங்கள் நடத்தியிருக்கிறார். அந்த முடிவிலே புத்தகங்களை வழங்கியிருக்கிறார். பத்ததிக்கு சத்தியபாடம் செய்து கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும், நான் பயப்படுற விடயம் என்னவென்றால், இன்று 4 முன்னர் சிவன் தேவாலயத்தில் போல பச்சளம் பிள்ளைகள் எங்கள் மாவட்டத்தில் பிறந்த இளைஞர்களாக கொல்லப்பட்டது போல ஒரு சம்பவம் எதிர்காலத்தில் நடக்கக்கூடாது. போலீசாரை அல்லது எங்களுடைய புலனாய் பிரிவினை கடுமையாக பலப்படுத்த வேண்டும். ஜனாதிபதி அதற்கு அதிகமான நிதி ஒதுக்க வேண்டும். ஆக தொழில்நுட்ப ரீதியாகவும் அறிவு ரீதியாகவும் கட்டமைக்கப்பட்ட ஒரு புலனாய்வு கட்டமைப்பு அவசியம். ஆனால் இங்கிருக்கிற எதிர்க்கட்சியினரும் ஏனையோர்களும் இவற்றையெல்லாம் குழப்பி அடித்து அழிப்பது போல நிலைமையை கொண்டு வர்றார்கள். அல்லது வெறுமனை நான் முன்னாள் போராளி அல்லது புலி உறுப்பினராக இருந்தேன் என்று என்னிடம் துப்பாக்கியை அல்லது என்னை மிரட்டி என்னை வாயை பொத்த வைக்க பார்க்கிறார்கள். ஆக கடந்த காலங்களிலே பிரேமதாசா தூக்கு கொடுத்ததும் நான் போராடியதும், அது கொண்டு மஹிந்த ராஜபக்சே எங்களுக்கு உதவி செய்ததும், சரத் பொன்சேகா துப்பாக்கி தந்ததும், நிதி வழங்கியதும், ஜேவிபி நண்பர்கள் எங்களுக்கு குண்டு தந்ததும் துவக்கு தந்ததும் வெளிப்பாடாக உண்மை. இந்த தேசம் உண்டளவு வேண்டுமாக இருந்தால் பிள்ளைகள் எங்கே இருந்ததோ அங்கு கண்டித்து தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். நானாக இருந்தால் நான் சொன்னேன், நான் தூக்கு மேடை செல்ல தயார். நீங்கள் விசாரிக்க முடியும், விசாரியுங்கள், அதை கண்டுபிடிப்போம்.